வெல்கம் டு மை சேனல். பீட்ரூட் கட்லெட் செய்யலாம். மிக்சிங் பவுலில் தோழனைக்கு துரி வச்சிருக்கிற பீட்ரூட் ஒரு கப்பு, வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மசிச்சு சேர்த்துருவோம். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் சோளமாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி, கறிவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கப்பு, எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்துருவோம். எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் சோளமாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. எல்லாத்தையும் பால் மாதிரி உருக்கிடலாம். எல்லாத்தையும் பால் மாதிரி உருட்டியாச்சு. கலந்து வச்சிருக்கிற சோள மாவில் டிப் பண்ணிடலாம். சோள மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் பெரட்டி எடுத்துடலாம். எல்லா கட்லெட்டையும் இதே போல் செய்துக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஆயில் நல்லா சூடு இருக்கு, ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணியாச்சு, திருப்பிடலாம்.
ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். ஃப்ரை பண்ணியாச்சு, இப்போ திருப்பிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, இப்போ எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ சாஸோட பரிமாறிடலாம். இது போல் கட்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.